Lord. Hallelujah. The Kalevile, Andorangi Sikhs, the Namatana, Vilyavari Walti, Malayara, the Nikinerai, Malaykiri, Varanamyawa, Sindh, the Devadi, David in the Kalevile, Uchagatode, Nala Belenode, Mulu Aviode, Mulu Aptama Ode, Mulu Belatode, in the Kalevile, our Uchagatoda Namara, they say, Hallelujah, Hallelujah, Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயமாய் இந்த காலவேளையில மாறட்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உற்சாகமாக இந்த காலவேளையில நமது ஆராதனையை ஆராதித்திருக்கிறோம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரு சிறிய ஜபத்தை செய்து, ஆரம்ப ஜபத்தை செய்து நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம், ஆராதிக்க போகிறோம். ஹலேலூயா. கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலவேளையில ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுமையாய் பரிசுத்த ஆவியான இடத்துல ஆண்டவரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆவியான தேவன் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் தெய்வீக பிரசனம் ஆண்டவரை இறங்கும்படியாய், மாம்சமான யாவர் மேலும் ஆவியை இந்த காலை வெளியிலே ஊற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை மன மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை எல்லாம் தொல்லை துன்பம் துக்கம் எல்லாம் ஆண்டவரை எங்களை விட்டு ஆண்டவரை ஓடி போகட்டும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். நித்திய மகிழ்ச்சி ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தலைகளிலும் அமரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை அப்பா, இதை பார்த்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வீட்டிலே ஆண்டவரை ஒரு சக்கினா மகிமை ஆண்டவர் வரட்டும். ஆண்டவரை அப்பா, அந்த தெய்வீக பிரசன்னத்தோடு நாங்கள் இணைகிறோம். அந்த ஆவியின் பிரசன்னத்தோடு நாங்கள் இணைகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு ஆண்டவரை உதவி செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் இந்த காலை வேளையில் அப்பா நாங்கள் வேண்டி அப்பா செபிக்கிறோம். தகப்பனே, எங்கள் தந்தையை எங்களை தலைநிமிர செய்கிறவர் நீரே. தாராதனையில் உம் நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக எங்கள் யாவரும் முற்றுமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி காட், ஹலேலூயா. நாம் ஜெபித்திருக்கிறோம், ஹலேலூயா. நாம் ஜெபித்த வண்ணமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபட்டு நம்மளுடைய ஆராதனையில் அவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது. அவர் நம்மோடு இடைப்பட போகிறார். கர்த்தர் நம்மோடு அவருடைய தெய்வீக பிரசன்னத்தினால் வாசம் செய்ய போகிறார். பிரைஸ் தி காட். எல்லா ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி ஹலேலூயா சொல்லுவோமா? வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லுங்களேன், ஹலேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்லுவா ஹலேலூயா. இல்லை இயேசு ரத்தம் செய்யும் சொல்லுவோமா? இயேசு ரத்தம் செய்யும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு ஓசனா சொல்லுவோமா? ஓசனா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு ஓசனா. இந்த பூமியிலே சமாதானம் ஆண்டவரை தருகிற தேவனுக்கு ஓசனா, ஹலேலூயா. நாம் துதி பாடல்களை பாடி ஆராதனை செய்து செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். வாருங்கள், தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் உற்சாகமாய் நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஒரு பாடலை பாடி ஹலேலூயா. என்னை மறவாதவரே, என்னின் நினைவானவரே, உம்மை நான் நம்புவேனையா, நேசரேசையா, உயிருள்ள நாளெல்லாம் நம்புவேனையா. என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே, உம்மை நான் நம்புவேனையா, நேசரேசையா, உயிருள்ள நாளெல்லாம் நம்புவேனையா. என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே. என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே.
விட ஒரு நிமிடமோ வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா ஓ தேவ பிரசன்ன ஆ என்ன ஆனந்த ஓ தேவ பிரசன்ன கொண்டு செல்லுதே நம்மை ஆகாயம் கொண்டு செல்லுதே தாயானவள் தன் பாலனை ஒருவேளை மறந்தானோ நான் உன்னை மறப்பது இல்லை என்று தேவன் சொல்லுகிறார் ஹல்லேலூயா ஒரு தாய் கண்டிப்பாக தன் பிள்ளையை மறக்க மாட்டா ஒருவேளை தன் தாய் தன் பிள்ளையை மறந்து விட்டால் கூட நான் உன்னை மறப்பதில்லை என்று அலேலூயா உள்ளங்கையில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன் உள்ளங்கையில் நான் உன்னை ஏந்திருக்கிறேன் தகப்பனை போல உன்னை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற அலேலூயா அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம் ப்ரைஸ் யூ லார்ட் அலேலூயா அவருக்கு துதி கன மகிமை எல்லாம் இந்த காலை வேளையிலே செலுத்துகிறோம் ஆமென் ப்ரைஸ் யூ லார்ட் இப்பொழுதும் நம்ம குழந்தைங்க வந்து ஒரு பாடல் பாடி தேவனை ஆராதிக்க போகிறாங்க நம்ம எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி இன்னொரு துதி பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம் ப்ரைஸ் தி காட் ப்ரைஸ் தி லார்ட் சிங்க கேபியில் நான் விழுந்தேன் அவர் என்னோட நெகர் கொண்டென்னை காப்பாரே எதிரிகள் அனை சுற்றி வந்தாலும் துணசேனைகள் கொண்டென்னை காப்பாரே ஆவியினால் இத்தம் வெல்வேனே சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே ஆவியினால் இத்தம் வெல்வேனே சாத்தானி சமுத்திரம் விழுங்குமே அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காப்பவர் சிங்க கேபியுள் நான் விழுந்தேன் அவர் என்னோட அமர்ந்திருந்தார் சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன் பனி ராஜ்யமனக்குள்ளே வந்ததா சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே
இயேசுவே வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். இயேசுவே வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். என் ஜபமெல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே தோக்கல. என் ஜபமெல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே தோக்கல. நான் ஜபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். சொல்லுங்க, நான் ஜபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நிற்கும் ஒவ்வொரு நொடியும் என்னை பலவானாய் காண்கிறேன். உம்முன் நிற்கும் ஒவ்வொரு நொடியும் என்னை பலவானாய் காண்கிறேன். என் நேரத்தை முதலீடு செய்கிறேன், மகிமையை அறுவடை செய்கிறேன். என் நேரத்தை முதலீடு செய்கிறேன், மகிமையை அறுவடை செய்கிறேன். நான் ஜபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், கொரோனாலாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். புதியும் ஜபமும் பெருக பெருக எங்கள் சபையும் பெருகுதே. துதியும் ஜபமும் பெருக பெருக எங்கள் சபையும் பெருகுதே. தேசத்தின் கட்டுகள் மாறுதே, அபிஷேக முகங்களும் திறக்குதே. தேசத்தின் முட்டுகள் மாறுதே, அபிஷேக முகங்களும் முதிக்குதே. பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். அந்நிய பாஷை பேச பேச ஆவியும் மணலாய் மாறுதே. அந்நிய பாஷை பேச பேச ஆவியும் மணலாய் மாறுதே. நான் சொல்ல பரலோகில் கட்டுமே, நான் சொல்ல பரலோகில் அதிருமே. நான் சொல்ல பரலோகில் கட்டுமே, நான் சொல்ல பரலோகில் அவிழுமே. நான் ஜபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக எல்லாம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக எல்லாம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். ப்ரைஸ் தி லார்ட். பிள்ளைகள் அழகாக பாடி தேவனை துதித்தார்கள். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வீட்டில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நல்லா பாடி இந்த நாட்களில் துதிக்க செய்யுங்கள். துதியின் சத்தம் எரிகோவை விழப்பண்ணும். ஹலேலூயா. நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா எரிகோகளையும் இந்த துதியின் சத்தம் உடைக்கட்டும். ஹலேலூயா. நம்ம எல்லாம் இப்போ ஆராதிக்க போகிறோம். முழங்கால் படியிருங்க, முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். எழுந்து நிற்கிறவங்க எழுந்து கொள்ளுங்கள். உள்ளத்தில் நாம் தேவனை வைத்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு ஆவியோடும் நாம் இப்போ ஆராதிக்கப் போகிறோம். எல்லா கரங்களை நல்லா தட்டி உற்சாகமாய் ஒரு 10 நிமிடம் நல்லா தேவனை விடுதலையோடு நம்ம ஆராதனை செய்வோம். ஆராதிக்கிற வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடும்படியாய். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லும் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே
பலத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. சுகம் தருகிற தேவன் யாவே ருஃபேக்கா, பூரண சுகம் அளிக்கிற தேவன், தழும்புலுக்கு கூட தெரியாத வண்ணம் நித்திய சுகத்தை அளிக்க வல்ல தேவனை நாம் ஆராதி கொண்டிருக்கிறோம். அதனால் நல்லா உற்சாகமாக ப்ரைஸ் சொல்லுவார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்காதீங்க, வீட்டை பார்க்காதீங்க. சபையில் எப்படி விடுதலையோடு ஆராதிப்பீங்களோ அதே போல் வீட்டில் இருக்கிற நீங்கள் வீட்டை மறந்து அந்த தேவனை நினைத்து ஆராதிங்க. நல்ல கதுவெல்லாம் தாப்பால் போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் பார்ப்பாங்க என்பதல்ல, உன் தேவன் இந்த நேரம் ஆராதித்து கொண்டிருக்க உண்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை நீ நன்றி பலி செலுத்திருக்கிற உன்னுடைய பலிகளை கர்த்தர் நோக்கி அதை அங்கீகரித்து கொண்டிருக்கிறார். எனவே எழுந்து நின்ற உற்சாகத்தோடு அந்த தேவனை மன மகிழ்ச்சியோடு ஆராதிப்போமா. ஹலேலூயா சொல்லுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை. ஆமா சொல்லு ஆராதனை ஆராதனை. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே ஐயா, மதிலை தாண்டிடுவே ஐயா.
விளக்கு எரிய செய்தீர் எனது விளக்கு எரிய செய்தீர் இருளை ஒளியாக்கினீர் ஐயா இருளை ஒளியாக்கினீர் ஐயா சோத்திரம் இயேசையா வலியை செவ்வையாக்கி வேளத்தாலிடை கட்டி வலியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே ஐயா வாழ வைத்தவரே இன்னொரு விஷயம் சொல்லுவோமா வேளத்தாலிடை கட்டி வலியை செவ்வையாக்கி வேளத்தாலிடை கட்டி வலியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே ஐயா அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அப்பா அன்பு கூறுவே என்ன வாழ வைத்ததுமே அப்பா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஒரு அஷாதர பல பர பரபிஷு ஆராதனை கண்மலை நீரேயின் கோட்டை நீரேயின் கண்மலை நீரேயின் கோட்டை எனது அடைக்கலமே ஐயா எனது அடைக்கலமே நீரேயின் கண்மலை நீரேயின் கோட்டை நீரேயின் கண்மலை நீரேயின் கோட்டை எனது அடைக்கலமே ஐயா எனது நான் தங்கும் அடைக்கலமானவரே ஐயா ஸ்தோத்திர இயேசையா ஸ்தோத்திர தம்புடார மறைவிலே ஒளித்து வைத்து பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவனே உமக்கே ஆராதனை செலுத்துகிறே ஐயா ஸ்தோத்திர இயேசையா ஸ்தோத்திர சுகம் தந்தீரே நன்றி ஐயா அந்த தேசத்துக்கு சுகம் தருறீ நன்றி ஐயா ஆராதிக்கிறவே இல்லை சுகம் தருவே நன்றி ஐயா இப்போவே சுகம் தருங்கே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை ஆராதனே 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 பாடுவே மகிழ்வே கொண்டாடுவே அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே பாடுவே மகிழ்வே கொண்டாடுவே அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே அப்பா
அந்த காலவெளியில ஆடி பாடி மகிழ்ந்து துதித்து ஸ்தோத்திரம் செலுத்தி ஆண்டவர் உன் நாமத்தை ஆண்டவர் தொழுது கொள்கிறோம் ஆண்டவர். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவர். எங்களுடைய கிரீடங்கள் யாவற்றையும் கலற்றி உன் மகிமையின் பாதத்தில் ஆண்டவர் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவர். எங்களை தர மட்டும் தாழ்த்தி ஆண்டவர் வணங்குகிறோம். சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆண்டவரை உம்மை தொழுது கொள்கிறோம். உன் நாமத்துக்கே ஆண்டவர் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் உம் ஒருவருக்கே என்றென்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விடுதலையோடு தேவனை ஆராதித்திருக்கிறோம். ஆம், அன்பு கூறுகிறோம். இன்னும் அதிகமாக ஆராதிப்போம். இன்னும் ஆர்வமாக எங்கள் முழு உள்ளத்தோடு, எங்கள் முழு ஆவியோடு, எங்கள் முழு பலத்தோடும் நாங்கள் அன்பு கூறுவோம்ப்பா. ஏன்னா நீ ஒருவர்தான் துதிக்கு பாத்திர. நீ ஒருவர்தான் ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, திரு உருவம் நீ மாத்திரம்தான் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஆண்டவரே ரூபங்கள் இல்லை, ஆண்டவரே உருவங்கள் இல்லை ஆண்டவரே. ஆனால் உமக்கு ஒரு உருவம் உண்டு என்றால் அதுக்கு பேர் அன்பு ஆண்டவரே. அன்பா எங்கள் மத்தியில் வந்து எங்களை ஆண்டவரே நீ அரவணைக்கிற தேவன் ஆண்டவரே. அதை காண முடியாது, ஆனால் அந்த அன்பை ஆண்டவரை உணர முடியும். அதுதான் இயேசு என்ற அன்பு ஆண்டவரே. கால வேளையில் எதற்காய் நன்றி செலுத்தி துதிக்கிறோம். துதிகளை மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹலெலூயா, ஹலெலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, வல்ல மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. சொல்லுவோம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. எங்கள் பேச்சில், எங்கள் மூச்சில், எங்கள் சொல்லில், எங்கள் செயலில் நீங்கள் கலந்துருக்கிறீங்க டாடி. நீங்கள் அன்பின் ஆவியானவரப்பா, நீர் அன்பின் ஆவியானவர் ஆண்டவர். இந்த காலை வேளையினுடைய இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனையிலே நீர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக இமை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் புரிதியாக இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். அவருடைய கிருபை என்றும் உள்ளது.
ப்ரைஸ் அலான். ஹலெலூயா. கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவருடைய சத்தத்தை முழங்கி கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கு மாத்திரமல்ல, அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த உலகம் உண்டானது முதற்கொண்டு ஓ தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவரை சூழ்நிலையோ, அவரை எந்த ஒரு விஷயமோ என்ன செய்ய முடியாது, பேசாமல் இருக்க செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால், நம்முடைய தேவன் அவர் பேசுகிற ஜீவனுள்ள தேவன். ஹலேலூயா, ஹலேலூயா. நாம் மாத்திரம் அவருக்கு எதையாச்சும் செய்ய முடியும்? அவர் பார்த்துட்டு தான் இருப்பாரா? இல்லை, அவர் பேசுகிற தெய்வம். ஆதி நாளிலிருந்து அவர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கார்? அவருடைய ஊழியர்கள் மூலமாய், அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய், அவருடைய நியாயாதிபதிகள் மூலமாய் தம்முடைய வார்த்தையை இந்த உலகத்திற்கு அவர் பேசி கொண்டு தான் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹலேலூயா. இந்த நாளிலும் கூட ஏதோ இமானுவேல் ஜெப வீட்டிற்கென்று நாங்கள் இருக்கிறதுனால எதையோ பேசணும் என்று சொல்லி அல்ல, இந்த வார்த்தையை கர்த்தரிடத்தில் வாங்குவதற்கு அவர் தான் பேசினார் என்பதற்கு அநேக உறுதிப்பாடுகளை நாங்கள் பெற்று நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த வார்த்தை மெய்யாகவே அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. பாருங்களேன், அருமையான தேவச்சனமே இதை பார்க்கும்பொழுது, சிஸ்டர் நல்லா பேசினாங்க, பிரதர் நல்லா பேசினாங்க, இல்லைங்க, உங்களோட ஆவியானவர் பேசுகிறார். சொல்லுங்களேன், ஒரு விசை உங்க இதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, சிஸ்டர் இல்லை, பிரதர் இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய ஊழியர்களை கொண்டு எங்களோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. முன்னாடி இருக்கிற நீங்க கூட சொல்லுங்க, ஹலேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலுமாய் கூட ஆண்டவர் இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த வாரம் பார்த்துருவோமா? இந்த வாரம் ஒருவரை ஒருவரை என்ன பண்ணிடுவோமா? சந்திப்போ, சந்திச்சிருவோமா சொல்லி மிகவும் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம ஏக்கத்தோடு கூட இருக்கிறோம். ஆனால் 3ஆம் தேதி நாளைக்கு முடியும் என்று எதிர்பார்த்தோம், மறுபடியும் என்ன ஆயிடுச்சிங்க, 17ஆம் தேதி வரையிலும் இந்த லாக்டவுன் போயிட்டே இருக்குது. ஆனாலும் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இது மாறணுமா? இது மாறணும்னா அவர் என்ன பேசுகிறாருன்னு மறுபடியும் மறுபடியும் கேளுங்களேன். அவர் என்ன பேசுகிறார் அதை கூர்ந்து கவனித்தோம் என்று சொன்னால், இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹலேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹலேலூயா. இந்த நாளினுடைய ஆண்டருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ஆமோஸுக்கு எழுதினதான தீர்க்க தரிசன புஸ்தகம், ப்ரைஸ் தி லார்ட், 5வது அதிகாரம். ப்ரைஸ் தி லார்ட். ஆமோஸ் எடுத்துக்கங்க, பழைய ஏற்பாடு. ஆமோஸ் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். ப்ரைஸ் தி லார்ட். ஆமோஸ் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். ப்ரைஸ் தி லார்ட். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் இமை நோக்கி பார்க்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இங்கு சொல்லுகிறது, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். ஹலேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பிழைக்கும்படிக்கு. ஹலேலூயா. வேதம் அழகாய் சொல்லுகிறது, நாம் இந்த உலகத்திலே வாழும்படிக்கு, இந்த உலகத்திலே நாம் சுகித்திருக்கும்படிக்கு, இந்த உலகத்திலே நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம எதை தேடணுமா? நாம் நன்மையை தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வெறும் நன்மையை தேடுங்கள்னு சொல்லிட்டா நன்மையை தேடலாங்க, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் தீமையை அல்ல. ஹலேலூயா. அப்போது ஏதோ ஒரு விஷயத்தை ஆண்டவர் தீமையாக என்ன செய்கிறாரு, பார்க்கிறார். அவர் நம்மை நன்மை செய்ய சொல்லி என்ன பண்ணுறாரு, நமக்கு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவர் நம்ம கூட தான் இருக்கார்,
ஆனால் அதை ஊர்ஜிகப்படுத்திக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு தீமையை அல்ல நீங்கள் நன்மையை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. முதல்ல வந்து எது நன்மை எது தீமைன்னு முதல்ல நமக்கு என்ன பண்ணணும் தெரியணும். தெரிஞ்சாதான் எதை நம்ம என்ன செய்ய முடியும் ஃபாலோ பண்ண முடியுன்றத நம்ம யோசிக்க முடியும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க மனசுக்கு நல்லதாக படுறதெல்லாம் என்னது நன்மை, என் மனசுக்கு கெட்டதாக படுறதெல்லாம் என்னது கெட்டது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயம் நல்லதாக இருக்கும், அதே விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் கெட்டதாக இருக்கும். அப்போ எது தாங்க நல்லது? ஒரு கோர்ட்லேயோ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அதை ஒவ்வொரு ஆங்கிளில் எடுத்து என்ன செய்வாங்க, அதை விசாரிப்பாங்க. இல்லை குற்றவாளியினுடைய ஒரு ஆங்கிள்லேருந்து என்ன பண்ணுவாங்க, அவர் அதை வந்து தற்காப்புக்காக என்ன பண்ணாரா செய்தாரா, இல்லை அவருடைய முன் விரோதத்தை கொண்டு அதை செய்தாரா என்பதுக்காக தான் கோர்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா அதை அதனுடைய தவறினுடைய விதங்களை என்ன செய்கிறாங்க பார்த்து தான் ஒரு முடிவை என்ன செய்கிறாங்க கோர்ட்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ அது போல் நாம் நினைக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு நன்மை இல்லைன்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. என்னங்க நம்ம நினைக்கிறதெல்லாம் என்ன இல்லை ஃபஸ்ட்டு கரெக்ட், என் மனசுக்கு தப்பாக நினைக்கிறதெல்லாம் என்னது தப்பு அப்படின்னு நினச்சா முதல்ல அதுவே தப்பு. அதை முதல்ல நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் உங்கள் விதம் என் விதம் இதையெல்லாம் வச்சு வேதம் தீர்மானம் செய்கிறது அல்ல. வேதத்தில் வசனத்தில் ஒரு நல்ல ஒரு பதம் ஒன்று இருக்கிறது, இது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்தது, இது கர்த்தரின் பார்வைக்கு நலமானதாக இருந்தது என்று சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க வார்த்தைகளை சொல்கிறாங்க. அப்போது உங்கள் விஷன் தப்பாக இருக்கலாம், என்னுடைய பார்வை தப்பாக இருக்கலாம், படைத்தவரின் பார்வை ஒரு நாளும் என்ன செய்கிறது இல்லை அது தவறி போகிறதே இல்லைங்க. ஹலேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த நாளினுடைய தியானத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் God vision சொல்லுங்களேன், கர்த்தரின் பார்வை. ஹலேலூயா. இந்த கர்த்தரின் பார்வையில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தா எது நன்மை எது தீமைன்றத ரொம்ப அழகாக நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஹலேலூயா. முதல்ல இந்த வசனத்தை கேட்கும் பொழுது திறந்த மனதோடு கூட நம்ம கேட்கலாம். ஏன்னா நாம் பிழைக்கணும், நாம் பிழைப்பதற்கு உண்டான அநேக கதவுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு அடைக்கப்பட்டிருக்குங்க. தேவ ஜனமே வாரந்தோறும் அநேக வாக்கு தத்தங்களை நாம் கேட்கிறோம், அநேக தைரியமுள்ள காரியங்களை நம்ம கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் சூழ்நிலை அப்படியே தான் இருக்குது. ஸோ ஆண்டவருடைய பார்வையிலே இந்த பிரச்சனை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. நம்ம வந்து இந்த பக்கத்தில் இருந்துட்டு நம்ம உலகத்தில் இருக்கிறவங்கள குறை சொல்கிறோம், உலகத்தில் இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கள என்ன பண்ணுறாங்க குறை சொல்கிறாங்க. இப்போ பிரச்சனை எங்கே தாங்க இருக்குது? நம்ம ஏற்கனவே சபையில் நம்ம பார்த்துருக்கோம் பிரச்சனை எங்கே இருக்குது, நம்மக்கிட்ட தான் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அந்த பிரச்சனை என்ன வழியில் என்கிட்ட இருக்குது? நான் என்ன நினைக்கிறேன், நான் நல்லதுன்னு பார்க்குறது எல்லாம் எனக்கு என்னது நல்லது, என் மனசு எனக்கு தீமைன்னு எது சொல்லுது அது எனக்கு என்னது கெட்டது அப்படி இல்லை. இந்த நாளிலே ஒரு தேவ ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் ஒவ்வொரு விஷயங்களும் கர்த்தரின் பார்வைக்கு இது எப்படி இருக்குதுன்னு என்ன பண்ண கற்றுக்கணும், பார்த்துக்க கற்றுக்கணும். ஹலேலூயா. God vision கர்த்தரின் பார்வை. சொல்லுங்களேன் எல்லாரும் வாய்களை திறந்து, நான் இன்று போய் கொண்டிருக்கிற பார்வை, நான் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை என் பார்வைக்கு எப்படி இருக்குன்னு என்ன பண்ணக்கூடாது யோசிக்கக்கூடாது. நான் இன்னைக்கு செஞ்சிட்ருக்கிறது கர்த்தரின் பார்வைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு யோசித்து ஒவ்வொருவரும் யோசிக்க ஆரம்பித்தா நம்மளுடைய வழிகள் எல்லாம் மாறிடுங்க, நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடும். ஏன் நம்மளால் சில விஷயங்களை நம்மக்கிட்ட ஆவியானவர் பேசுனா கூட நம்மளால் மாற்றிக்க முடியலன்னா நீங்கள் உங்கள் பார்வையிலிருந்து என்ன செய்கிறீங்க, அதை நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு இது என்னங்க நல்லது, எனக்கு இது ரைட்டு, எனக்கு இது சரியாக தோணுதுன்னு நம்ம சொல்லுகிறோம். அப்படி இல்லை தேவ ஜனமே. வேதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தேவனுடைய பார்வையில் இருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல போகிறார் என்று சொல்லி. இந்த நாளிலே வாரந்தோறும் தேவனுடைய சபையிலே நம்மோடு கூட அவர் பேசிக்கிட்டே இருந்தார். அவருடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி
இந்த மாதத்தில் நான் யோசிக்கிறேன், நம்மளுடைய வாக்கு தத்தம் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார். நம்ம இன்னைக்கு யோசிக்கலாம், எங்கெங்க சியோனிலிருந்து என்ன ஆசிர்வதிச்சாரு, எங்கெங்க நம்ம எருசலேமின் வாழ்வை என்ன பண்ண முடிஞ்சுது, காண முடிஞ்சுதுன்னா அந்த முதல் தேதியிலேயே ஆண்டவர் பேசினார், இந்த வாக்கு தத்தம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால் அதனுடைய முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க. எத்தனை பேர் பயந்தோம், எத்தனை பேரை பயந்தோம். இன்றைக்கி ஆண்டவர் வந்து வேதத்தில் நல்ல ஒரு வார்த்தை இன்றைக்கி நான் வாசித்தேன், அதே ஆமோஸ் 3வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க, அந்த வசனத்தை பார்த்து வாசிங்க. 3வது அதிகாரம் 6-7 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ, கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு நடக்குமோ, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஹலேலூயா. இந்த நாளிலே இந்த கடந்து வந்த இந்த 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் வீட்டு கூட்டங்களில், நம்முடைய சபைக்காக நான் விசேஷமாய் பேசுகிறேன், வீட்டு கூட்டங்களிலே நம்முடைய சபைகளிலே பிரத்யட்சமாய் ஆண்டவர் பேசினார். சியோன் என்றால் யார், சியோன் எங்கே அமர்ந்திருக்கிறாங்க, அவங்க எங்கிருந்து வரணும், எந்த இடத்துலேருந்து வரணும், அவர்களை அவங்க எப்படி விடுவித்து கொள்ளணும் என்று எத்தனையோ வார்த்தைகளை நம்மளோட என்ன பண்ணிகிட்டே இருக்கார், அவர் பேசிகிட்டே இருந்தாருங்க, பேசிகிட்டே இருந்தார். ஆனால் எத்தனை பேர் அதை அவருடைய விஷன்லேருந்து பார்த்து நம்மை மாற்றிக்கொண்டோம். தேவஜனமே, இந்த காலை வேளையிலே அவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு மறைத்து அவர் எதையும் ஏதோ திடீர்னு செஞ்சிடல, அவர் சொல்லி ஒரு மனமாயிருங்க, ஐக்கியமாயிருங்க. நாளானது வருது, ஒருவேளை நம்ம சேர்ந்து இருக்க முடியாத நாளை ஆண்டவர் சொன்னாரோ, எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அதை நம்ம விஷுவல்லேருந்து நம்ம பார்த்தோமே தவிர காட் விஷன்லேருந்து நம்ம பார்க்க தவறிட்டோங்க. ஐயா வாரத்தில் ஒரு நாள் வராரு, அவர் வரும்பொழுது நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, அதனால் ஒரு மனத்தை பற்றி பேசுகிறாரு, அதனால் அவர் ஐக்கியத்தை பற்றி பேசுகிறாருன்னு நம்ம நினச்சோம். ஆனால் கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய சபையிலே அதை எதிர்பார்க்கிறார் என்ற ஒரு விஷன் எனக்குள்ளே வந்திருக்கோன்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்திருப்போம், அந்த வார்த்தைக்கு நம்மை விட்டு கொடுத்திருப்போம், அந்த வார்த்தைக்கு நம்மை முற்றிலுமாய் நாம் அர்ப்பணித்திருப்போம். இந்த காலை வேளையிலே தேவ ஜனமே, ஆகையினால் மறுபடியும் சொல்லுகிறேன், இதை நாங்கள் அல்ல கர்த்தரிடத்திலிருந்து இந்த வார்த்தையை பெற்று நாங்கள் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட், ஹலேலூயா. இந்த நாளிலும் கூட தன் பார்வைக்கு நலம் என்று கண்டு பின்பு தேவன் பார்வையில் தவறு என்று உணர்த்தப்பட்ட ஒரு மனுஷனை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஏன்னா அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான் நம்மளும் என்ன பண்ணுறோம் இன்றைக்கி அதை நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுது நாம் பிழைத்திருக்கும்படியான சூழ்நிலை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், தேசத்தின் மத்தியிலே உண்டாக்க போகிறார். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்திலே நீங்கள் வேதத்திலே வாசித்தீர்கள் என்று சொன்னால், வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படி தேவன் உண்டு பண்ணின முதல் ராஜா சவுல். சொல்லுங்களேன், யாருங்க சவுல், இஸ்ரவேல் ஜனத்தை ஆளும்படிக்கு அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், நியாயாதிபதிகள் இருந்தார்கள், ஆனால் ராஜாக்கள் இருந்தது கிடையாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை ஆலயங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்காக ஏற்படுத்தின முதல் ராஜா சவுல். சரிங்களா, இந்த சவுல் குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அவர் ஒரு பென்யமின் கோத்திரத்தார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் ராஜா. அவரை தேவன் நல்ல தைல குப்பியினால் அவரை அபிஷேகம் பண்ணியிருந்தார். ஒரு ஊழியர் சாமுவேல் மூலமாக என்ன செய்தார், அவரை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த நாள் முதற்கொண்டு சவுலின் பேரில் என்ன செய்தார், அவர் தங்கியிருந்தார். அல்லேலூயா. இந்த நாளில் அவர் ராஜாவான பிறகு ஆண்டவர் அவருக்கு ஒரு வேலையை என்ன செய்கிறாருங்க, கொடுக்குறார். சரிங்களா, எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தவங்க நன்மை செய்கிறவர்களா தீமை செய்பவர்களா என்று நம்ம முகத்தை வைத்து என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது.
அவருடைய செயல்களை வைத்து தான் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் முகத்தை பார்த்து நான் என்ன செய்கிறவங்க இல்லை, இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு சொல்கிறவர் இல்லை, நான் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த சவுலின் இடத்துல நான் ஒரு கதையை போல சொல்லுகிறேன். 16வது அதிகாரத்தை நீங்கள் பொறுமையாய் வாசிங்கள். இந்த 16வது அதிகாரத்தில் ஆண்டவர் முதல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணியிருக்கிற சவுலின் இடத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு வேலையை கொடுக்குறார். சரிங்களா, அது என்ன வேலைனா, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எகிப்திலிருந்து வந்தாங்க இல்லையா, அப்பொழுது அமலேக்கியர் என்ற ஒரு ஜாதியார் ஒரு கூட்டத்தார் அவங்கள வந்து கானானுக்குள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு அவங்க என்ன செஞ்சாங்களாம், வழிமறித்தார்களாம். அவங்களோடு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது கூட அவர்கள் அதை அற்பமாய் நினைத்து தேவனுடைய பிள்ளைகள் அந்த கானான் தேசத்திற்கு போக அவர்கள் இடம் கொடாதபடிக்கு அவர்களை வழி மறைத்ததை ஆண்டவர் தன்னுடைய இருதயத்திலே நெடுநாள் என்ன செய்தாராம், வச்சுக்கிட்டே இருந்தாராம். அப்போ இவரை வந்து ராஜா வாக்குன முதல்ல ராஜா வாக்குனதும் ஆண்டவர் சொல்கிறார், அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் நீ இந்த அமலேக்கியரை இந்த சவுலை போய் என்ன பண்ணிட்டு வர சொல்லுங்க, முழுவதுமாய் அழித்து விட்டு வர சொல்லுங்கன்னு சொல்கிறார். சரிங்களா, என்ன சொல்கிறார், ஏன்னா இவர் ஒரு ராஜா இல்லையா, இவரால் எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும் இல்லையா, ஆளுகை செய்து நடத்த முடியும் இல்லையா. அதனால் இந்த ராஜா கிட்ட இந்த அமலேக்கியரை அழித்து விடும்படி, அதாவது அமலேக்கியர்னு சொல்லும்பொழுது வெறும் மக்களை மட்டும் இல்லை, ஆடு மாடு அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் என்ன செய்ய சொல்கிறாரு, அழிச்சிட்டு வர சொல்லி சொல்கிறார். சரிங்களா, நீங்கள் அதை அந்த அதிகாரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வாசிக்கலாம். சரிங்களா, அப்போ இவங்க போய் என்ன செய்கிறாங்க, அந்த அமலேக்கியரை என்ன செய்கிறாங்க, அழிக்கிறாங்க. அழிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வாசிக்கலாமே. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் பதினைந்தாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது Praise the Lord. அவர் எல்லாவற்றையும் அவர் அழித்து விடும்படி சொல்லுகிறார். ஆனால் சவுல் என்ன செய்கிறார்னு சொன்னால், 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 15:9 சவுலும் ஜனங்களும் ஆகாயையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து, ஹலேலூயா ஹலேலூயா, வாசிக்கலாம், அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். ஆண்டவர் சொன்னது என்னங்க, அந்த அமலேக்கியருடைய எல்லாத்தையுமே நீ என்ன செஞ்சிடணும், நீ அழித்து போடணுன்றார். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் தரமான ஆடு இரண்டாம் தரமான ஆடு கொழுமையானது இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்களாம், நிறுத்திட்டு அற்பமானதும் இல்லை ஒன்றுமே ஒன்றுத்துக்கும் உதவாததை எடுத்துகிட்டு போய் என்ன செஞ்சிட்டாங்களாம், அழிச்சிட்டாங்க. சரிங்களா, இப்போ இவருக்கு என்ன வேலை கொடுத்தாரு ஏசப்பா, எல்லாத்தையும் அமலேக்கியரையும் அவங்க ஆடு மாடு எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொல்கிறார். ஆனால் சவுல் என்ன செய்கிறாரு, அவர் வந்து எல்லாத்தையும் என்ன செய்யாமல் வெட்டி போட மனது இல்லாமல் முதல் தரம் ரெண்டாம் தரமானதில் என்ன பண்ணிட்டார், நிறுத்திட்டு மிச்சது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார், அழிச்சிட்டார். சரிங்களா, வேலை இப்போ முடிஞ்சுது. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இவர் இப்படி விடுறார் இல்லையா, இப்படி விடுறார் இல்லையா, எல்லாத்தையும் காப்பாற்றுறார் இல்லையா, அந்த டைமே சாமுவேல்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட இவனை போய் ராஜா வாக்குறது எனக்கு ரொம்ப என்னவாக இருக்குது, ரொம்ப மனஸ்தாபமாக இருக்குது என்று நீங்கள் அடுத்த வசனத்திலேயே நீங்கள் அதை வாசிக்கலாம். 11வது வசனத்திலே, நான் சவுலை ராஜா வாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறதுன்ட்டு அந்த செயலை இன்னும் சாமுவேல் என்ன செய்யவே இல்லைங்க, சொல்லுங்களேன், புரியுதுங்களா, பார்க்கவே இல்லைங்க. அவர் அங்கே செய்யும் பொழுதே இங்கே பேசுகிறார் ஆண்டவர், அவன் செய்கிற செயல் எனக்கு எப்படி இருக்குது, மனஸ்தாபமாக இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு
நான் நல்ல ஒரு வெளிப்பாடை இந்த வேளையிலே கொடுக்க விரும்புகிறேன். நாம் வாரந்தோறும் ஆசீர்வாதங்களையும் நல்ல வார்த்தைகளையும் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். நல்லதுதான். நாம் பிழைக்கும்படி நன்மையான வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அமலேக்கியர் என்று சொல்லும் பொழுது வேதத்திலே ஒரு விதமான மக்கள், அவர்கள் தேவனுக்கு வழிமறித்தார்கள், கானானுக்கு கர்த்தருடைய ஜனங்களை போக விடாதபடி வழிமறித்தார்கள் என்று நான் சொன்னேன். இதில் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவேன் என்று சொன்னால், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனமாகிய நம்மை கானானுக்கு தான் என்ன செய்கிறாரு, கூப்பிடுறார். நாம் எங்கே இருந்தோம், எகிப்திலே அடிமைகளாக இருந்தோம். நம்மை கானானுக்கு தான் என்ன செஞ்சார், கூப்பிட்டார். இந்த அமலேக்கியர் யார் என்று ஆவிக்குரிய அர்த்தத்தில் நான் சொல்லுவேன் என்று சொன்னால், அது நம்முடைய ஜென்ம சுபாவமே. இந்த அமலேக்கியன் அந்த கானானுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறதுக்கு போகிறதுக்கு விடாதபடிக்கு நம்மளை என்ன செய்கிறான், வழிமறைக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஊழியக்காரன் மூலமாய் நீ அந்த அமலேக்கியன் என்று சொல்லும்போது பழைய மனுஷனுடைய சுபாவமாகி எல்லாத்தையும் என்ன பண்ணிடு, நீ அழிச்சிடு, அதில் எந்த கேரக்டருமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அதை சபைதனிலே சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்கிறோன்னா, சின்ன சின்ன விஷயங்கள், வெள்ளை புடவை கட்டிட்டு வாங்க, உபவாசம் இருங்க, அப்படி வந்து நார்மலாக சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் உடனே நம்ம என்ன செய்கிறோம், கீழ்படுகிறோம் இல்லையா. நம்ம சொல்லுங்களேன், எத்தனையோ காரியங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஆண்டவருக்காக எதனா செய்யணும்னு சொல்லிட்டா போதும், நல்லா என்ன பண்ணுவோம், உச்சிதமானதை ஆண்டவருக்கு என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வார வீட்டு கூட்டங்களும் ஒரு விழா கோல போல் என்ன செய்கிறோம், நம்ம நடத்துகிறோம், கொள்கிறோம், எல்லாம் ரைட். பட் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதாவது என்ன சொல்கிறதுன்னா, அந்த வசனம் நல்லா சொல்லுது இல்லையா, என்ன சொல்லுதுங்க, அற்பமானதை மட்டும் ஆண்டவருக்கு என்ன பண்ணுறதில்ல, செய்கிறதில்ல. அந்த கேரக்டர்லேயே நமக்கு மெயினான கேரக்டர்லாம் என்ன செய்யும், இருக்கும். நம்மளுடைய கோபம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டராக இருக்கும், ஒரு முதல் தரமானதாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், எல்லாத்தையுமே என்ன பண்ணிடு, அழிச்சிடு, அப்போ தான் நீ எங்கே போக முடியும், நீ காணானுக்குள்ளே போக முடியும். தம்பி, அந்த அமலேக்கியனுடைய எதுவுமே எனக்கு வேண்டாம், அது கொழு கொழுன்னு இருந்தாலும் எனக்கு வேண்டாம், அது நல்லா இருந்தாலும் எனக்கு வேண்டாம், அது எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணிடு, நீ அழிச்சிடுன்னு சொல்கிறார். ஆனால் நாமும் அந்த காணானுக்குள்ளே நுழைவதற்கு தடையாக இருக்கிற இந்த பொருளை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோங்க, நம்ம பெண்டிங் வச்சுக்கிட்டே இருக்கோம். இல்லை, நலமானது கேட்டால் சொல்கிறோம், இந்த கோபம் கடவுளே எனக்கு என்ன செஞ்சது, கொடுத்தது, நான் இப்படி இருக்கணும்னு கடவுள் என்னை என்ன பண்ணியிருக்கார், அப்படி தான் மோல் பண்ணி வச்சிருக்காரு அப்படி சொல்கிறோம். இல்லை இல்லை, அதையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண சொல்கிறாரு தெரியுங்களா, அழிச்சிடுன்னு சொல்கிறார். ஆனால் அந்த அழியாமல் இவங்க விடும் பொழுது அவர்களுடைய கிரியைகளை பார்த்து ஊழியர்கள் பேசுவது அல்ல, அவன் அங்கே செய்கிறான். கர்த்தர் சாமுவேலுக்கு அதை இங்கே என்ன செய்கிறாரு, பேசுகிறார்ப்பா, அவனை நான் வந்து ராஜாவாய் மாற்றினதற்கு நான் என்ன செய்கிறேன், நான் மனவேதனை படுகிறேன் என்று சொல்லுகிறான். ஊழியக்காரங்களுக்கு அங்கே என்ன நடந்ததுன்றதை யார் என்ன செய்ய வேணாங்க, சொல்லவே வேணாம். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நீங்கள் முடிஞ்சது சாமுவேல் என்ன செய்கிறாரு, இந்த வார்த்தையை ஆண்டவரிடத்துலேருந்து கேட்டுட்டு சவுல் கிட்டே வர்றார். அப்போ அவர் பேசுகிற வார்த்தையை தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். வாசிக்கலாம், 13 வசனம். சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, ஆமாம், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். சரியா, இப்போ இது யாருடைய விஷன், இது யாருடைய விஷன், சவுலனுடைய விஷன். என்ன, ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்தாரு, எனக்கு ஒரு வேலை கொடுத்தாரு, அந்த வேலையை நான் என்ன செஞ்சிட்டேன், நிறைவேற்றிட்டேன். சரிங்களா. இப்போ சவுல் என்ன சொன்னாரு, கர்த்தருடைய வார்த்தையை எங்கே இருக்கு, 13 அதிகாரத்தில் இருக்கு, அப்படியே வாசிங்க, வாசிக்கலாமே. அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல்,
இல்லை பிரைஸ் லார்ட், ஒரு நிமிஷம் இருங்க. அவன் நிறைவேற்றினான், அவன் நிறைவேற்றவில்லை என்று ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை இருங்க, நானே சொல்கிறேன். ஆ சரி, இதோ இருக்கு. பிரைஸ் லார்ட், எடுத்துட்டேன். 15:11 பிற்பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்று யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றார். காட் விஷன் எப்படி இருக்குங்க? காட் விஷன் எப்படி, கர்த்தரின் பார்வை எப்படி இருக்குன்னா, நான் சொன்னதை சவுல் என்ன பண்ணல, செய்யல, நிறைவேற்றலன்னு சொல்றார். ஆனா சவுல் என்ன சொல்றாரு? நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன்னு சொல்றார். இதுதான் புரியுதுங்களா? ரெண்டு விஷன் இருக்கு. ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறபடி யார் பார்க்க மாட்டார்? கர்த்தர் பார்க்க மாட்டார். ஆனால் நாம் கரெக்டுன்னு சொல்கிறதுனால அவரும் அதை கரெக்டுன்னு சொல்ல மாட்டார். இல்லை நீங்கள் தப்புன்னு சொல்கிறதுனால அதே அவர் என்ன சொல்ல மாட்டார், தப்புன்னும் சொல்ல மாட்டார். அவருடைய பார்வை என்று ஒன்று இருக்குது. அப்போ நம்ம எல்லாருமே உங்கள் பார்வையில், என் பார்வையிலிருந்து ஒரு விஷயத்தை என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. நாம் கர்த்தரின் பார்வையிலே எப்படி இருக்கிறோம் என்று தான் என்ன செய்யணுங்க, நம்ம யோசிக்கணும். தேவ ஜனமே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல, தீமை எது, நாமளா ஒன்று என்ன பண்ணிக்கிறது, யோசிச்சுக்கிறது, இது தீமை, இது கெட்டது, இது நல்லது, இல்லை உபவாசத்தில் இருக்கும்பொழுது இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, நம்ம மனசு என்ன சொல்லுது, அது எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், ஒரு கட்டளையாக நினச்சிக்கிறோம். ஆனால் கர்த்தரின் பார்வை எப்படி இருக்கிறது? தேவச்சனமே, அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றவில்லை என்று அவர் சொல்லுகிறார். உடனே இதுக்கு வந்து பதில் சொல்கிறது தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. சவுலின் இடத்துல சாமுவேல் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், ஆண்டவருக்கு பலியிடுறதுக்காக தான் இதையெல்லாம் நான் என்ன செஞ்சேன், நான் எடுத்துகிட்டு வந்தேன், பாருங்களேன் பாருங்களேன். இன்றைக்கி நம்ம கூடங்க, நம்மளுடைய மனதின்படி எதையாகிலும் செஞ்சுட்டு நம்ம சொல்கிற கடைசி வார்த்தை என்ன தெரியுங்களா, நான் ஆண்டவருக்காக தான் இதையெல்லாம் என்ன பண்ணேன், நான் வந்து வைராக்கியமாக செய்தேன், அவங்கக்கிட்ட நான் ஏன் பேசாமல் இருக்கேன்னா, அவங்க வந்து கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறதுனால நான் பேசுறதில்ல அப்படின்னு எல்லாத்துக்கும் நம்ம யாரை காரணம் சொல்கிறோம். வசனம் சொல்லுது, அந்த ஆடு மாடுகளை வெட்டி போட சவுளுக்கு இன்னும் இல்லை, மனம் இல்லாததுதான் வேதம் சொல்லுது. ஆனால் சாமுவேல் வந்து கேட்டதும் இவங்க இவர் என்ன சொல்கிறாரு, இதை வந்து ஆண்டவருக்கு பலியிடுறதுக்காக தான் நாங்கள் என்ன செஞ்சோம். நீங்கள் வாசிங்க, நான் ஒன்று ஒன்றையும் சொன்னால் உங்களுக்கு புரியும்படி இருக்குமான்னு தெரியல. நீங்கள் என்ன, ஏன்னா நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாய் வாசிக்கணும். அதை கர்த்தருக்காக தான் நாங்கள் என்ன செஞ்சோம், பலியிடலான்னு சொல்லி தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல 1 Samuel 15:22 சாமுவேல் சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ. தேவ ஜனமே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியாதபடிக்கு சர்ச்சை திறக்கணும், நாம் போய் என்ன பண்ணணும், ஆராதனை பண்ணணும், நான் போய் ஆண்டவருக்கு காணிக்கைகள் என்ன பண்ணணும், செலுத்தணும், திருவிருந்து எடுக்கணும், இப்படி எல்லாம் நமக்கு என்ன இருக்குது, ஆசை இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன செய்யணுங்களாங்க, நம்ம கீழ்ப்படியணும். ஹலேலூயா. அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் எனக்கு பலியெல்லாம் என்னன்றாரு, ஒன்றுமே இல்லைன்றார். இல்லையா, ஆண்டவர் சொல்கிறார், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. அடுத்து அவர் சொல்கிறார், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொல்கிறார். நம்ம எதை கொடுத்தாலும் அவர்தலேருந்து தான் அவருக்கு என்ன செய்ய போகிறோம், கொடுக்க போகிறோம். அப்போ நம்ம உச்சிதமானதை கொடுக்கணுன்னா, எதை கொடுக்கணுன்னா, அவருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணுங்க, செவி கொடுக்கணும். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிறார். நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இந்த நாளிலிருந்து என்னுடைய பார்வை, என்னுடைய விஷன், அதை நான் என்ன செய்கிற ஆண்டவரே நான் நிறுத்துகிறேன். ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கும் பொழுது நீங்கள் எப்படி பார்க்கணும் தெரியுங்களா, இதை ஏசப்பா எப்படி பார்க்குறாரோ அப்படி பார்க்கணும்.
இந்த சூழ்நிலையை கர்த்தர் எப்படி பார்ப்பார்? அப்படி பார்த்தா உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குங்க? நன்மையா இருக்கும். உங்களுடைய நியாயம் தீர்க்குதல் எப்படி இருக்குங்க? அது நன்மையா இருக்கும். இன்னைக்கு உண்மையாகவே தேவ சனமே, நம்ம இந்த சூழ்நிலைகளை கண்டு நாம் என்ன செய்கிறோம்? எப்போ மாறும், எப்போ மாறும் அப்படின்னு பரிதபிக்கிறோம், அங்கலாய்க்கிறோம். ஆனால் எத்தனையோ முறை ஆண்டவர் இலவசமாய் கீழ்ப்படிய சொல்லி நம்மோடு கூட அவர் எத்தனை முறை பேசியும் நாம் என்ன செய்கிறோம்? நம்ம பாட்டு வந்தோம், காணிக்க போட்டோம், ஆராதனை முடிஞ்சுது, எல்லாம் முடிஞ்சுதுன்னு ஓட்டம் ஓட்டம் என்ன செஞ்சாச்சு? ஓடியாச்சு. ஒரு நாள் ஃபோன் இல்லாத நம்மளால் என்ன பண்ணவே முடியல, இருக்க முடியல, பிஸி பிஸி. இன்றைக்கி அந்த ஃபோனை திறந்தால் என்ன தான்? கொரோனா தான். கொரோனாவை தவிர என்டர்டெயின்மெண்ட்டு எதுவுமே இல்லை. டிவியை திறந்தா கொரோனா, ஃபோனை திறந்தா கொரோனா. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் நேரங்களையும் காலங்களையும் கொடுத்து சபைக்கு போங்க, சபைக்கு செபிங்க, சபை ஆலயம் திறந்திருக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம நம்ம விஷனில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோங்க? நம்ம பார்த்துட்டு இருந்தோம், போகலாம் என்ன இப்போது கெட்டு போச்சு, நாளைக்கு போனால் போச்சு, ஆ போகலாம் என்ன இப்போ அடுத்த வாரம் போனால் கெட்டு போச்சு அப்படி சொல்லி போயிட்டே இருந்தோம். இன்றைக்கி விரும்புகிறோம் என்ன செய்யலை? இல்லைங்க, நாம் யோசிக்கணும். நல்லதுதான், ஆண்டவர் சஞ்சலங்களையும் தவிப்பையும் ஓய பண்ணுவேன், நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும் சொல்லுகிறார். அந்த வார்த்தை நமக்கு என்ன செய்யணுமே? பலிக்கணுமே. அந்த வார்த்தையை நான் என்ன பண்ணணுமே? ரிசீவ் பண்ணிக்கணுமே. அப்படின்னா என்னுடைய எண்ணங்கள் என்ன செய்யணும்? மாறணும். என்னுடைய விஷன்லேருந்து நான் பார்க்கறது என்ன செய்யணும்? நிறுத்தணும். அமலேக்கியனாகிய என்னுடைய ஜென்ம சுபாவத்தை, அது முதல் தரமான சுபாவமாக இருந்தாலும் அது இரண்டாம் தரமான சுபாவமாக இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் சிலுவையின் அண்டையிலே நாம் நொறுக்கி போடும் பொழுது, ஓ கர்த்தருடைய வார்த்தையை நாம் நிறைவேற்றினவர்களாய் அவருடைய சமூகத்தில் போய் நாம் நிற்க முடியும். தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். சூழ்நிலைகள் மாற, ஓ முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம். காலை வேளையில் கூட ஐயாவை நானும் பேசிகிட்டு இருந்தோம். இந்த உலகத்து ஜனங்களை ஆண்டவர் கேள்வி கேட்பதற்கு, அந்த உலகத்து ஜனங்களிடத்தில் அவருடைய வார்த்தையை அவர் இவ்வளவு தெளிவாக யாருக்கிட்டே என்ன பண்ணுறதில்லை, பேசுறதில்லை. ஆனால் சபையிலே அவர் அவருடைய இருதயத்தை திறந்து அவர் என்ன செய்கிறாருங்க? அவர் பேசுகிறார். அப்போ பேசுகிறவங்க கிட்ட நிச்சயம் என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த எதிர்பார்ப்போம். ஏ நாளைக்கு இதை செய்கிறியாப்பான்னு ஒருத்தவங்க கிட்ட நம்ம சொல்கிறோன்னா, எந்த பர்சன் கையில் சொன்னோமோ அவங்க அதை நமக்கு செய்யணும்னு என்ன செய்வோம்? நம்ம எதிர்பார்ப்பதை போல ஒவ்வொரு வாரமும் நம்மோடு கூட பேசின ஆண்டவர் அதை நம்மிடத்துல செய்கிறோமா என்று என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காரு? அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். நாமும் ஆசீர்வாதங்களை செய்வாரோ, அவங்க சொல்லிட்டு போன வாக்கு தத்துவங்களை செய்வாரோ என்று சொல்லி என்ன செஞ்சிட்டு இருந்தோம்? அதை பார்த்துட்டு இருந்தோமே. அந்த வாக்கு தத்துவத்திற்கு முன்பதாக அவர் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்மை குறித்து அவர் சொல்லி கொண்டிருந்ததை நாம் கவனியாமலே போனோங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பார்வைக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றினது போல இருந்தாலும் என்னுடைய பார்வையிலே கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் என்ன செய்யலை? நிறைவேற்றவில்லை. தேவ ஜனமே, நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டும். நல்ல டைம் இருக்கிற இந்த நாளிலே நாம் வந்து ஒவ்வொரு வீட்டு கூட்டங்களிலும் ஆராதனைகளிலும் வாசித்த வசனங்களை தேடி என்ன செய்யுங்க? நீங்கள் எடுங்க, அதை எழுதுங்க. இதில் எதையெல்லாம் உங்களோட ஆண்டவர் பேசினார்ன்றதை என்ன செய்யுங்க? நீங்கள் குறிப்பிடுத்து அதை எல்லாம் தேவ சமூகத்தில் என்ன செய்யுங்க? நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உனக்காக எனக்காக, நீ பிழைக்கும்படி நான் பிழைக்கும்படி இந்த தேசத்திற்கு அவர் ஆரோக்கியத்தையும் அவர் வந்து ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹலேலூயா. நீங்கள் பிழைக்கும்படி என்று சொல்லுகிற வார்த்தையிலே உன் தேசத்தினுடைய பிழைப்பு இருக்கிறது. உன்னை வாழ வைக்கணும்னா அவர் உன் தேசத்தை வாழ வைத்து தான் தீர்வாருங்க. அதனால தேவ ஜனமே, இந்த காலை வேளையில நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆமாண்டவரே, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் என்னுடைய விஷன்ல இருந்து என்ன செஞ்சேன், நான் பார்த்தேன்ப்பா. ஆனா இன்னைக்கு தேவ வசனம் சொல்லுகிறது, சவுலை அவர் ராஜா வாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டு அந்த அதிகாரத்திலேயே அந்த ராஜ மேன்மையை நான் உன்னிலிருந்து தள்ளுகிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறாரு? சவுலின் இடத்துல பேசுகிறார். ஆனால் இது கிருபையின் காலமாக இருக்கிறபடியால் எத்தனையோ வார்த்தைகளுக்கு
நாம் மிஞ்சி நடக்கும் பொழுதும் அவருடைய கிருபை இன்றைக்கு நம்மளை என்ன செய்திருக்குதுங்க, நிலைநிறுத்த செய்திருக்கிறது. இந்த கடைசி வசனம் அதில் சொல்லுகிறது, சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவே இல்லையா. பாருங்களேன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணின அந்த தீர்க்கதரிசி சவுலின் இடத்துல என்ன செய்வே இல்லையா, பேசவே இல்லைன்னா கோபம் இல்லை. வசனம் சொல்லுகிறது, சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். ஹலேலூயா. இன்றைக்கும் தேவ ஜனமே, நாங்கள் துக்கம் கொண்டாடுகிறோம். ஐயோ, ஆண்டவருடைய வார்த்தையை இந்தந்த சூழ்நிலையில் மீறிட்டோமே என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், நாங்கள் யோசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜனங்களை என்ன செய்யுங்கப்பா, ஒரு விசையாய் அந்த அமலேக்கியனுடைய ஜென்ம சுபாவத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் விடுதலை செய்யுங்க என்று சொல்லி நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். ஒரு விசை எல்லார கண்களை மூடி இதையும் கூட இந்த வசனத்தையும் கூட நீங்கள் உங்கள் ஆங்கிள்லேருந்து தயவுசெய்து என்ன செய்யாதீங்க, நீங்கள் பாராதபடி கர்த்தரின் பார்வைக்கு. இல்லை, நீங்கள் வேதத்தில் இந்த பகுதியை வாசிக்கணுன்னா ஒன்று ராஜாக்கள், ரெண்டு ராஜாக்கள், ஒன்று சாமுவேல், ரெண்டு சாமுவேல் வாசித்தீங்கன்னா அங்கே எல்லாம் சொல்லுது, கர்த்தரின் பார்வைக்கு. கர்த்தரின் பார்வைக்கு யோசபாத் செம்மையானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு தாவீது செம்மையானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு ஆகாப் தீமையானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு ஆசா செம்மையானதை செய்தான். ஏன், அவங்களுடைய விஷன்லேருந்து இல்லை, நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளையும் ஆண்டவர் அவருடைய பார்வையிலே பார்க்கிறார். இந்த காலை வேளையில் அவருடைய பார்வையிலே இன்றைக்கு, இல்லை பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் பார்வைக்கு நான் எப்படி இருக்கேன், அவசியம் இல்லைங்க, அவசியம் இல்லை. இவங்க பார்வைக்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன்னா அவசியம் இல்லை. இவங்க பார்வைக்கு நான் தாராள குணமுள்ளவனாக என்ன செய்கிறேன்னா இருக்கேன்னா. இவங்க பார்வைக்கு நான் அநேகருக்கு உதவி செய்கிறவங்களா என்ன செய்கிறேன்னா இருக்கேன்னா. ஹலோ சிஸ்டர், ஹலோ பிரதர், இவங்க பார்வைக்கெல்லாம் நம்ம எப்படி இருக்கிறோன்னு அவசியம் இல்லை. நீங்கள் கர்த்தரின் பார்வைக்கு எப்படி இருக்கீங்க, அவர் இன்றைக்கு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பார்க்கும் பொழுது அவருடைய பார்வையில் அவர் சொல்ல முடியுமா, இவர்கள் என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம சொல்லலாம், ஈஸியாக சொல்லலாம். ஒவ்வொரு சூழ்நிலையில் நாங்கள் யாரை தாங்க யாருடைய வார்த்தையை தான் நிறைவேற்றுறோம், கர்த்தருடைய வார்த்தையை தான் நிறைவேற்றுறோம் நம்ம சொல்லலாம். ஆனால் நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லணும், அவர் நம்மை பார்த்து சொல்லணும். யாரோடவும் நம்மளை கம்பேர் பண்ணி நம்ம நடக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. தேவ ஜனமே, நாம் கர்த்தரின் பார்வைக்கு ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. தேவ பிரசன்னத்தினாலே நிறைந்து கர்த்தரின் பார்வைக்கு நான் நன்மை செய்கிறவளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எதையெல்லாம் சொல்லுகிறாரோ அதையெல்லாம் நான் செய்வேங்க. இசப்பா நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை டாடி, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லைப்பா, நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்க நான் அதை செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிற அந்த மன தாழ்மை நமக்குள்ளே கடந்து வரும். இந்த காலை வேளையிலே நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை நாடுங்கள், தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே கர்த்தர் உங்களோடு இருப்பார். ப்ரைஸ் தி லார்ட், ஹலேலூயா, ஹலேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, உங்க கிருப இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருப இல்லைனா நானும் இல்லை. என்னை அழ
கிருப என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே நான் வாழ்ந்தது உங்க கிருப நான் வளர்ந்தது உங்க கிருப என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இனி எங்களுடைய பார்வையில் இருந்து ஒரு விஷயத்தை நாங்கள் யோசிக்க மாட்டோம். ஆண்டவரே, என்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு விஷயத்தை நாங்கள் யோசிக்க மாட்டோம். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருடைய பார்வையில் இருந்து நாங்கள் யோசித்து அவருடைய வார்த்தையை முழுமையாய் நிறைவேற்றுகிற மக்களாய் நிறைங்களே மாற்றும் அப்பா. நாங்கள் பிழைக்கும்படி தீமையை அல்ல நன்மையை பின்பற்ற எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளிலே நிலை நிற்க கிருபை தாரும். ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரோடு கூட சிஸ்டர் இல்லை, பிரதர் இல்லைப்பா, நீங்கள் பேசியிருக்கிறீங்க. இந்த அமலேக்கியனுடைய எந்த முதல் தரமும் இரண்டாம் தரமுமான செழுமை எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, அதை தேவ சமூகத்தில் நாங்கள் அழித்து போடுகிறோம். இந்த வனாந்திரத்தின் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்து அந்த பரம கானானுடைய பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திற்கு கர்த்தர் எங்களை கொண்டு போகும்படி நாங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நாம் இன்று கேட்டோம். அந்த பழைய ஏற்பாடு முழுக்க பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். யாரையும் கர்த்தர் உள்ள சீக்கிரத்தில் தேசத்தை தண்டிக்கிறதோ இல்லை ஒரு ராஜாவை அவர் தண்டிக்கிறதோ அல்ல, முதலாவது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். எதற்கென்று பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுக்குறார். இல்லை என்ன சான்ஸ்னா, மனம் மாறுவாங்களா என்ற ஒரு விஷயத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்ம இடத்துல வார்த்தை அனுப்பி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, மனம் மாறுகிறார்களா என்று. அநேக நாட்கள் நாம் செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், அது கர்த்தருடைய வார்த்தை என்று நாம் அறிந்து மனம் மாற வேண்டும். கர்த்தருடைய தாசர்களை நம்ம பார்க்குறோம், நம்ம ஆடியன்ஸ் மாதிரியும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரியுமே பல நாட்கள் நம்ம பார்த்துட்டோங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரர்களோ ஒரு செய்தியாளரோ கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை கொண்டு வராங்க, அதை நேராக அப்படியே டைரெக்டாக ஜனங்களுக்கு சொன்னால் புரியுமோ புரியாதோ என்று சொல்லி அநேக விதமான ஒரு அதை அழகுபடுத்தி மிருகுபடுத்தி சொல்கிறாங்க. நீங்கள் அழகுபடுத்துவதையும் மிருகுபடுத்துவதையும் இல்லை அவங்க சுவாரஸ்யங்களையும் பார்த்து கொண்டே தான் இருக்கீங்க. கண்டி அதில் இருக்கிற வார்த்தை உணரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை முதலாவது வரும். ஏன் வருதுன்னா, மனம் திரும்புதலுக்காக முதலாவது வருது. ஆண்டவர் அதை தான் பார்க்கிறார். கர்த்தருடைய விஷன், நான் ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்ககிட்ட பேசுகிறார்னா அங்கே மனம் மாறுறாங்களா, கீழ்படுகிறாங்களா, என் சொல்படி நடக்கிறாங்களா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. சவுலை ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தையை அவன் செய்யவில்லை, அதனால் அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று பார்க்க, என் சொல்படி அவன் நடவாமல் அப்படின்னு பார்க்குறான். அவன் சொல்படி கேட்கல. இன்றும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவர் சொல்லி கொண்டே இருக்கிறார், அநேக மூலமாய் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த வார்த்தையின்படி நடவாமல் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருடைய விஷன் அவருடைய பார்வையின்படி நம்ம நடவாமல் வேறு மாதிரி நாம் நடக்கும் பொழுது
கத்தர் பாருங்கள் சவுல் இடத்துல மனஸ்தாபப்பட்டது போல நம்ம இடத்துல மனஸ்தாபப்படுகிறார். ஆனால் ஒருவேளை கத்தருடைய வார்த்தை கேட்டவனே உணர்ந்தவர்களாய் மனம் திரும்பும் பொழுது, மனம் மாறும் பொழுது, அந்த வார்த்தை நம்பும் பொழுது, இல்லை நம்ம அறிக்கையிடும் ஆண்டவரே நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் அறிக்கையிடும் பொழுதும், இல்லை ஆண்டவரே இது எனக்காக வர வார்த்தை தான், பக்கத்தில் இருக்கிற சிஸ்டருக்கு இல்லை, பக்கத்தில் இருக்கிற குடும்பத்துக்கு அல்ல, ஒவ்வொரு வார்த்தை எனக்கு நேராக தான் வந்து கொண்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த வார்த்தைக்காக செபித்து தன்னை ஒப்பு கொடுத்து மனம் திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை தான், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார், யாக்கோப்பின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அப்பொழுது அவளு சொல்லுகிறார், தீங்கு நாளில் உன்னை என் கூடார மறைவிலை ஒழித்து மறைத்து பாதுகாத்து கொள்வேன், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, இனி சஞ்சலமும் தவிப்பும் உனக்கு இல்லை, நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும் என்று சொல்லுகிறார். எப்பொழுது கர்த்தருடைய பார்வைக்கு நாம் செவ்வையாய், கர்த்தர் காட் விஷனை பார்க்கணும், நாம விஷன் வேற, கர்த்தருடைய விஷன் வேறங்க. நம் கர்த்தருடைய விஷன் அவருடைய பார்வைக்கு ஏற்றால் போல் நடக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தங்கள் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள் எலும்பி பிரகாசி கர்த்தருடைய ஒளி மேல் வந்தது என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள்லாம் கர்த்தருடைய விஷன் பிரகாரம் அவருடைய பார்வையின் பிரகாரம் நம்ம நடக்கும்பொழுது அந்த வாக்கு தத்தங்கள்லாம் நம் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கிறது. அது அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கிறது. இன்று வாக்கு தத்த வசனங்கள் கேட்டவனே மகிழ்ச்சி அடைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆமாம், அது அந்த வாக்கு தத்த மகிழ்ச்சி தான் அளிக்கிறது. அவர் தருவேன் என்று சொன்னார், நிச்சயம் தருவார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய விஷன் அவருடைய பார்வைக்கு ஏற்றபடி நம்ம செம்மையானதை செய்து, அவர் நம்ம பார்வைக்கு ஏற்றபடி இல்லை, நமக்கு நலமாய் தோன்றுகிறதல்ல, கர்த்தருடைய பார்வைக்கும் அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது எல்லா வாக்குத்தத்த வசனங்களையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையில் இது முதல் செயல்பட தொடங்குகிறது. அந்த வாக்குத்தத்த வசனங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள், ஆசீர்வாதம் உள்ள வசனங்கள், சுதந்திரத்துக்கு கொள்ள வசனங்கள், ஐஸ்வர்யத்தின் வசனங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவருடைய பார்வையின்படியே நாம் நடப்போமானால், அன்பு தேவ பிள்ளைகளே நாம் ஜெபிக்கிறோம், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, என் கண்போன போக்கிலே ஆண்டவர் நான் போயிட்டேன், என் பார்வைக்கு பிரியமானது, என் பார்வைக்கு செம்மையானதெல்லாம் ஆண்டவர் நான் செஞ்சிட்டேன், ஆனால் ஒரு நாளும் இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா, கர்த்தரினை கண்டு கொண்டே இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று உணர்வு அடையாதபடி ஆண்டவரே நான் மீறுதலாய் நடந்து விட்டேன். ஆண்டவரே என்னை உணர்த்தின அநேக வார்த்தைகள் வரும்போது நான் அசட்டை பண்ணேன், என் செவியை அதைக்கு நான் சாய்க்கவில்லை. ஆண்டவரே இந்த நாளில் அப்பா நான் செபிக்கிற இந்த காலை வேளையில் கர்த்தர் பார்வையை மேல் இருக்கிறது. ஆண்டவரே அவர் எல்லாரையும் உத்தம இருதயம் உடையவர்களுக்கு முன்பாக அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று ஆண்டவரை காண்கிறோம். ஆண்டவரே அப்படி என்றால் உத்தம இருதயம் உடையவர்களுக்கு நன்மை செய்யும்படி உலாவி கொண்டிருக்கிறது, ஆனால் நானோ தீமை செய்யும் பொழுது அந்த பார்வை என் மீது படுவதில்லை. ஆண்டவரே ஏன்னா நான் கர்த்தர் பார்வைக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிறேன், இன்று கர்த்தருடைய பார்வைக்கு நான் நலமானதை செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் அந்த பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிற கண்கள் என் மீது நோக்கமாய் இருக்கும். ஆண்டவரே தகப்பனே ஒரு விஷயம் என்ன மன்னிங்க அப்பா, நீங்க எங்களை பார்த்து கொண்டிருக்கீங்க, ஒவ்வொரையும் நோக்கி கொண்டிருக்கீங்க, அவமன் செயல்களை ஆராய்ந்து அறிந்து இருக்கீங்க. ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பினாலே, நாங்கள் மனம் மாறினாலே என் தகப்பன் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கி வந்து ஆண்டவரே எல்லா விதமான வாக்குத்தத்தை எங்கள் வாழ்க்கையில செயல்பட வைத்திருவீங்க. ஆண்டவரே அப்பா ஆண்டவரை பூட்டப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளும் எங்களுக்காக திறக்கப்படும். ஆண்டவரே அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் எங்களுக்காக திறக்கப்படும். ஆண்டவரே எப்பொழுது கர்த்தருடைய பார்வைக்கு நாங்கள் ஆண்டவரே உண்மையாய் செம்மையாய் ஆண்டவர் நடக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இன்று வந்தது என்றால் அந்த வார்த்தை நான் ஏற்றுக்கொண்டு உடனடியாய் நான் மனம் திரும்பும் பொழுது எங்களுக்கான வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஆண்டவரே இந்த நாளிலும் பூட்டப்பட்டிருக்கிற இந்த தேசத்துக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அப்பொழுது நான்
வாங்கல அந்த வார்த்தையை, இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தர் எத்தனையோ முறை என்னை பார்த்தார். நான் கர்த்தர் பார்வைக்கு நலமானதே செய்யவில்லை, தீமையானதே நான் செய்தேன். அதான் வசனம் சொல்லுது, நன்மையை செய்யும் பொழுது, நன்மையை செய்யும் பொழுது, நன்மையை தேடும் பொழுது, அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடி சேனைகள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று. ஆம் ஆண்டவரே, நாங்கள் நன்மையை செய்யும் பொழுது எங்களோடு இருப்பார். இன்று தேசம் பூட்டப்பட்டிருக்கிறது ஆண்டவரே, நான் கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்யும் பொழுது ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவர் நன்மையை ஆண்டவரை செய்யும் பொழுது அவர் சொல்லுகிறபடி தேவனுடைய கர்த்தர் எங்களோடு இருப்பார். பூட்டப்பட்ட கதவுகள் எங்களுக்காக திறக்கப்படும் ஆண்டவரே. எப்பொழுது நாங்கள் மனம் திரும்பும் பொழுது, அன்பின் தேவனே அப்பா, கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆண்டவர் அறிக்கை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளின் வார்த்தையை கேளுங்க ஆண்டவரே. மனம் திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ மனதிறங்கும்படி ஆயிச்சு பிக்கிறோம் ஆண்டவரே. மனதிலிருந்து உருக்கமாய் செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கு, ஆம் ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உன்னை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உன் பார்வைக்கு ஆண்டவரே பிரியமில்லாத காரியங்களை அநேகம் நான் செய்துவிட்டேன், என்னை மன்னியும் என்று மனதுருகி மனம் திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலை வேளையில் அப்பா நீர் மனதுருகி அவர்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. அவர்கள் இனி தீமை செய்கிறவர்களாக அல்ல ஆண்டவரே, அவர் நன்மையை தேடுகிறவர்களாய் ஆவியானவர் அவர்களை மாற்றும் ஆண்டவரை செபிக்கிறோம். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடி, அப்பொழுது நாங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாக கர்த்தர் எங்களோடு இருப்பாரப்பா. எங்களோடு இருங்க, இந்த பிள்ளைகளோடு இருங்க. மனம் மாறும் பொழுது ஆண்டவரே அவர்கள் மறு ரூபமாகிறார்கள் ஆண்டவரே. இந்த நாள் அவர்களை மனம் மாறட்டும். கர்த்தருடைய பார்வைக்கு நான் செம்மையானதை செய்வேன். இனி ஆண்டவரை தீமை அல்ல, நான் நன்மையே கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக செய்வேன் என்று அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை, தேவனே உங்களுடைய ஆண்டவரை பிரசன்னம் இறங்கும்படியாய், தேவன் அவர்களோடு சேனைகளின் கர்த்தர் கூட இருக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரை. நீங்கள் இருந்தால் சூழ்நிலை மாறும், முடியாததும் சாத்தியமாய் மாறும். பரிசுத்த ஆவியான பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக, மனம் திரும்பின ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக அப்பா, அறிக்கை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. இனி அவர்கள் தீமை செய்கிறார்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நன்மை செய்வர்களாய் மாற்றியொள்ளும்படியாய் செபிக்கிறேன். பிள்ளைகளை மறுரூபமாக்குங்க, மனம் திருமண பிள்ளைகளை மறுரூபமாக்குங்க. இரத்த கூட்டைக்குள்ளாய் முடிமறைங்க. இரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற இயேசு மூலம் தாழ்மையோடு ஜபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீர், ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை இன்று நம்மை மாற்றும்படியாய் வந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இன்று பிழைக்க செய்யும்படியாய் வந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நன்மைக்குத்தான் வந்திருக்கிறது. அதை கேட்டு நம் மனம் மாறும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு நன்மையான காரியங்களை தான் செய்யும். இனி உன் வாழ்க்கையில் தீமை அல்ல, இனி உன் வாழ்க்கையில் நன்மையானது தான் நடக்கும். ஏன்னா சேனைகளின் கர்த்தர் நல்லதை செய்ய தொடங்கின உன்னோடு சேனைகளின் கர்த்தர் என்றொன்றும் இருப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யுன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் உங்களோடும் எங்களோடும் நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.